அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்லோம் சரவணபவ ஸ்டீம் கிரீம் கிளீம் கிளவுன் ஸ்லோனம மற்றும் எனது அனைத்து குருமார்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு டாபிக், நான் ஆல்ரெடி வேறு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன், திருமணம் வந்து என்றைக்கு பண்ணக்கூடாது நிச்சயமாக, அப்புறம் வந்து உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் என்னென்னலாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சில ஆய்வறிக்கைகள் நான் எடுத்து வச்சுருந்தேன். பட் அதெல்லாம் தாண்டி வந்து ஒரு விஷயம் கண்ணப்பட்டது இன்றைக்கி தேடும்போது, நிறைய விஷயம் வந்து பேசிகிட்டே இருக்கும்போது வந்து அது வந்து நீட் ஆஃப் த அவர் அப்படின்ற மாதிரி எனக்கு மனசில் பட்டது. இந்த நேரத்துக்கு இது தேவை, நிறைய மக்களுக்கு தேவை அப்படின்னு பட்டது. இன்னும் ரெண்டு பேர் கேட்டிருந்தாங்க பிஸ்னஸ் என்னைக்கு ஆரம்பிக்கலாம், கோர்ட்டு வழக்கு என்னைக்கு ஆரம்பித்தாங்கிறது. அதை நான் விரைவில் நான் போடுறேன், கொஞ்சம் பொறுத்துருங்க. பிஸ்னஸ் நிச்சயமாக நான் ஒன்று ரெண்டு நாளில் போட்டுடுறேன், என்றைக்கு ஆரம்பிக்கலாம் என்றைக்கு ஆரம்பித்தா நல்லது அதெல்லாம் சொல்லிடுறேன். கோர்ட்டு வழக்கு ஒரு ஒன் வீக்கில் ஒன் வீக் ரெண்டு நான் போட்டுடுறேன், அதை நான் பேசிகிட்டு இருக்கேன் சொல்லிடுறேன். நிச்சயமாக இப்போ வந்து பணம் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த நாளில் கொடுக்காதீங்க. இந்த நட்சத்திர நாளில் கொடுத்தீங்க அப்படின்னா பணம் உங்களுக்கு திரும்ப வராது. அதை எழுதி வச்சுக்கோங்க தயவுசெய்து, என்னென்ன நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு எழுதி வச்சுக்கோங்க. அவுட் ஆஃப் 27 12 நட்சத்திரம் இருக்குது, 12 நட்சத்திரம் இருக்குது மொத்தம். இந்த நட்சத்திர நாட்களில் பணம் கொடுக்கல் வாங்கலாம் வச்சுக்காதீங்க. அதை வாங்குறது வேற, பட் கொடுக்காதீங்க, கடனை கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு திரும்ப வராது. அதுமாதிரி நீங்கள் நோய்வாய்ப்படுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நாட்களில் வந்து வேறு வழியில் நம்ம வந்து படுத்துட்டோம் அப்படின்னா அந்த குணப்பட்டு வரது அப்படின்றது கொஞ்சம் டிலே ஆகிடும். ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா நான் இந்த விஷயத்தில் நெகட்டிவாக நான் சொல்ல விரும்பல, குணப்பட்டு வருவது கொஞ்சம் டிலே ஆகும். ஒரு ரெண்டு நாளில் வருதுன்றது ஒரு 10 கூட ஆகலாம். ஸோ அது கொஞ்சம் நம்ம அந்த இந்த நாளில் நம்ம படுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படின்னு அர்த்தம், பி காஷியஸ். ஸோ நான் அந்த நாள் நான் சொல்கிறேன் என்னென்ன நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறேன், தயவுசெய்து எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களாகட்டும் இல்லை உங்கள் எதிரியாக கூட இருக்கட்டும். ஏன்னா யாராக இருந்தாலும் சரி, நமக்கு முதுகில் குத்துனாங்களோ கூட இருக்கட்டும், அவங்களும் வந்து நல்லா இருந்துட்டு போட்டோமே, அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னா வந்து அப்போ மனசு வந்து திருந்தும் போதுனாங்கன்னா வாயில் வார்த்தை வராது, கண்ணில் தண்ணி மட்டும்தான் வரும். ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஸோ மக்கள் எல்லோரும் வந்து பயனடையட்டும். ஃபஸ்ட்டு வந்து இந்த 12 நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா பரணி, கார்த்திகை, திருவாதுரை, ஆயுள்யம், பூரம், பூராடம், அப்புறம் பூரட்டாதி, கேட்டை, விசாகம், சித்திரை, சுவாதி, மகம். இந்த 12 நட்சத்திரம் வந்து தயவுசெய்து வந்து நீங்கள் அன்னைக்கு மட்டும் அந்த பணம் கடனாக யாருக்கும் கொடுக்காதீங்க. நார்மலி கடன் கொடுப்பது என்பதே வந்து தவறு. கடன் நான் கொடுக்குறது வந்து யாருக்கும் ஒத்துக்க மாட்டேன். நான் கொடுத்துட்டா நான் எதிர்பார்க்க மாட்டேன். நான் ஃப்ரெண்டுக்கு ஒரு 1000 கொடுக்குறேன், 2000 கொடுக்குறேன் அப்படின்னா அதை நான் திரும்ப நான் எதிர்பார்க்கவே மாட்டேன். அவ்வளோதான், அது வந்து கொடுத்தது கொடுத்தது அவ்வளோதான். அவர் கொடுத்தா ஓகே, கொடுக்கலனால ஓகே, அந்த மென்டாலிட்டியில் தான் நான் கொடுப்பேன். இதே வந்து லேக்ஸ் கணக்கில் கொடுக்குறோம் அப்படின்னா வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க வரலன்னா அது இந்த நாளில் கொடுத்துதான் இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குலதெய்வ அருள், உங்களுடைய முன்னோர்களுடைய அருள் இருந்தால் மட்டுமே இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு பணம் திரும்ப வரும். ஸோ இந்த நட்சத்திரங்களை எழுதி வச்சிங்கன்னா இந்த இந்த காலத்தில் வந்து முன்னோர்கள் வழிபாடு அப்படின்றது வந்து ஒரு ஒரு 7 விதமான ஒரு வழிபாடு இருக்குது. அந்த 7 குடும்பங்கள் நம்மை சார்ந்தவர்கள், நான், என்னோட மச்சான், என்னுடைய சகல, ஸோ என்னோடய மாமியார் வீடு, என்னோட அப்பா, அதாவது இந்த மாதிரியான ஒரு 7 குடும்பங்கள் சார்ந்தது தான் வந்து அந்த திதியை கரெக்டாக பண்ணாதான் அந்த முன்னோர்களுக்கான அந்த திதியை வந்து ப்ராப்பராக போய் சேருதுன்னு அர்த்தம். ஸோ அவங்க பண்ணலனா நான் போய் கேட்கணும். ஸோ அது நம்ம தனியாக ஒரு வீடியோவை பார்க்கலாம் முன்னோர்களை பற்றி. ஸோ இந்த பணம் அடுத்த முறை வந்து நம்ம யாருக்காவது கொடுக்குறோன்னா இந்த நாட்களில் யாருக்கும் கொடுக்காதீங்க. கொடுத்து தயவுசெய்து ஏமாற வேண்டாம், கடன் கொடுக்க வேண்டாம் முதல்ல. பட் வேறு வழி இல்லை, நான் கொடுக்குறோன்னு ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நான் வந்துட்டேன் அப்படின்னா இந்த நாட்களில் கொடுக்காதீங்க, பார்த்துக்குங்க. ஸோ பாலாவாஸ்தோடு பயணிக்கிறீர்கள், நாளை இந்த விஷயத்தை பார்க்கலாம். என்றைக்கு திருமணம் செய்யவே கூடாது நிச்சயமாக, எந்த மாதத்தில் பண்ணக்கூடாது, நாள் இல்லை எந்த மாதம்னே சொல்கிறேன், அந்த மாதத்தில் வைக்கவே கூடாது அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. நம்ம ஜென்ம நட்சத்திரம் என்னென்னலாம் பண்ணலாம் பண்ணக்கூடாது நிறைய சாஸ்திர விதிகள் இருக்குது, அதெல்லாம் சொல்கிறேன் நாளைக்கு. நாளைக்கு சந்திப்போம். ஸோ வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வாஸ்து. இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த இந்த பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள். பாலாவாஸ்துவோடு பயணிக்கிறீர்கள்.